ஹாய், இனியவை இன்றுல இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஒரு ஃபன் பார்ட்டி லுக். இது வந்து ஒரு கிளிட்டர் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் நீங்கள் அதை போடுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிசப்ஷனோ இல்லை ஒரு ஈவினிங்க்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த லுக்கை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நம்ம பார்க்க போகிறது பார்ட்டி லுக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பார்ட்டி லுக் வந்து ஒரு ஈவினிங் கிளாம் லுக் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஒரு ரிசப்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லுக்கை நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போகிறது நம்ம ஐஸு. ஒரு ஐஷேடோ பேலட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு மேட் ஐஷேடோஸும் இருக்கும், கிளிட்டர் ஐஷேடோவும் இருக்கும், ஷிம்மர் ஐஷேடோஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது நம்ம ஐலிட்ஸை ப்ரைம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரியான ஒரு கன்சீலர். இந்த கன்சீலரை என் ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளஷ் இல்லைனா ஸ்பஞ்ச் வச்சு நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பேஸ் தான் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இந்த மாதிரி கிளிட்டர் ஐஷேடுக்கு ஒரு நல்ல பேஸ் இல்லைனா கண்டிப்பாக க்ரீஸ் ஆகிடும். அதாவது இந்த கண்ணில் இருக்க மடிப்புகளுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஐஷேடோ செட்டில் ஆகிக்கும். நான் வந்து இதை என் ஐப்ரோஸ் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுடரை வச்சு நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது, இதை எடுத்து நான் என்னோடய ஐஸை செட் பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் நான் கன்சீலரை பிளெண்ட் பண்ணணும் அங்கே எல்லாமே இந்த பவுடரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம நல்லா செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு லைட் ப்ரௌன் ஷேடோவை எடுத்து நம்ம க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரௌன் ஷேடோவை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது நான் என் க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது நான் நேராக பார்த்தனா எங்கே மடிப்பு விழுதோ அதுக்கும் மேலே நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஐஷேடோவை பில் பண்ணிக்கிறோம். போதுமான அளவு கலர் பே ஆஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடோவை வச்சு நம்ம முதல்ல அப்ளை பண்ண கலருக்கு கீழே அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு பிங்க் ஐஷேடோவை எடுத்து என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோடய பேஸ் கலராக இருக்கும். ஸோ கிளிட்டர் வந்து அங்கங்கே இல்லாட்டி கூட இந்த கலர் பீக் த்ரூ ஆகும். நம்ம ஏன் டைரெக்டாக பிங்க் ஐஷேடோ அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இதை டைரெக்டாக அப்ளை பண்ணால் இந்த அளவுக்கு ஒரு கிரேடியண்ட்டான லுக் இருக்காது, விச் மீன்ஸ் நேச்சுரலாக இருக்காது. நீங்கள் ஏதோ ஐஷேடோ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி அப்பன மாதிரி தெரியும். அந்த லுக் நம்மளுக்கு வேண்டாம் இல்லையா. இது நேச்சுரலாக இருக்கணும், அதே டைமில் நல்லா ட்ரமாட்டிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம். இந்த மாதிரி பிங்க் ஷேடோ அப்ளை பண்ணோன்னே நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலரும் பிளெண்ட் ஆகி ஒரே மாதிரி கிரேடியண்ட்டாக தெரியும். இதே நான் இந்த கண்ணில் பண்ணதை அப்படியே இந்த கண்ணில் ரிப்பீட் பண்ண போகிறேன். ரெண்டு கண்ணையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக கிளிட்டர் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கிளிட்டர் ஏற்கனவே க்ளூவோட தான் இருக்கும். அண்ட் இது வந்து நல்லா அடியர் ஆகும். அதாவது நம்ம தனியாக க்ளூவை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கிளிட்டர் அப்ளை பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இதை டைரெக்டாக எடுத்து நம்ம ஐயில் அப்ளை பண்ணிக்கிட்டாலே நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். நிறையா கிளிட்டரை நான் சென்டர் ஆஃப் த ஐலீடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். இந்த எட்ஜிலும் இந்த எட்ஜிலும் நான் நிறையா அப்ளை பண்ணல. ரெண்டு கண்ணையும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இந்த மாதிரி லோவர் லாஷ் லைனில் இப்போ நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல நம்ம எடுத்த மாதிரியே லைட் ப்ரௌன் ஷேடோவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த டார்க் பிங்க் ஷேடோவை எடுத்து கீழே அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணியாச்சு.
இப்போ நம்ம செய்ய போகிறது லோவர் லாஷ் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரியான பிளாக் காஜல் நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. நியூட் கலர்ஸ் நீங்கள் உங்கள் லோவர் லாஷ் லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண் வந்து பெருசாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ்ஷை வச்சு நான் என்னோடய காஜலை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஜென்ரலாக காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாது, பட் உங்களுக்கு ஸ்மஜ் ஆகிற இஷ்யூ இருக்குன்னா ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாக் ஐஷேடோவை இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண பிளாக் காஜல் மேலே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அடுத்ததாக மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஐயை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்ததாக லிப்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து போல்டான ஐக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு லைட் நேச்சுரல் லிப்க்கு போய்க்கலாம். ஒரு லிப் லைனரை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் நியூட் கலரை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லிப்ஸ்டிக்கை இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டோம் அண்ட் பிளெண்டும் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிள். இது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு டியூட்டோரியலில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.